ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கேஜி லிவிங் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறது என்னோட ஒரு ஆஃப்டர்நூன் ருட்டீன் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டேஸ்க்கு மேலே ஆச்சு எனக்கு என்னமோ வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுருவேன் ஆனால் இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறது மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏனே தெரில அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணிட்டு திருப்பி கேட்கும்போது நம்ம வாய்ஸை நம்மளாலே கேட்க முடியலை ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் தான் அதனால் வந்துட்டு கடகடன் வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்கேன் இது ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்துட்டு பேசாமல் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துடலாம் போல் அதுதான் ஈஸி போல் அப்படின்னு தான் இருக்கிறேன் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்துட்டு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் அன்றைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பாவல் மீன் வந்துட்டு குழம்பு செஞ்சுட்டு ஃப்ரை தான் செய்ய போகிறேன் ஸோ அந்த மீன் வந்துட்டு சண்டே வாங்கிட்டு வந்தது அதை ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் வெனஸ்டே சமைப்போம் எப்போதுமே அப்படிதான் சண்டே மார்க்கெட் போகும்போது வெனஸ்டே சமைக்கிறதுக்கான ஒரு நான் ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நல்ல பெரிய பிளாக் ஃபம்ப்ரட் மீன் தான் ரெண்டு மீன் சேர்த்து ஒரு மூணு கிலோ மூன்று கிலோவா அது வரும் அந்த அளவுக்கு பெரிய மீன் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே கிளீன் பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு கிளீன் பண்றது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது ஜஸ்ட் இன்னொரு தடவை மேலாப்பில் கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தின்னான பீசா கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணிட்டு நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மீன் குழம்புக்கு தேவையான பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே வந்துட்டு உரித்து வச்சாச்சு எனக்கு மீன் குழம்பு வந்துட்டு செம்மையாக செய்வேன் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எப்பயாவது நல்லா வரும் பட் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு செஞ்சேன் அப்படிங்கிறத ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வெந்தயம் வெடிக்க விட்டு பூண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்குவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசல்ல வந்துட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல அதையும் வந்துட்டு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் மீன் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடாக வந்துட்டு மீன் வறுக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மீன் வந்துட்டு பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ மசாலாவுக்கு வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெனஞ்சதுக்கப்புறம் அந்த மீனில் தடவி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் மீனை ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா அந்த மீன் உடையாமல் வரும் சாப்பிட்றக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பட் நான் பேனில் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் கார்ன்ஃப்ளார் வந்து சேர்க்கலை ஏன்னா அந்த சோள மாவை சேர்க்கும்போது பேனில் ஒட்டிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கருகிரும் அதனால் நான் எப்போதுமே சேர்க்க மாட்டேன் நம்ம வீட்டில் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் வெஜிடபிளில் வந்துட்டு ஒன்று வெண்டைக்காய் பொரியல் அப்படி இல்லாட்டி பீன்ஸ் முட்டை போட்டு ஒரு பொரியல் ரெடி பண்ணுவோம் வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா எக் ஆம்லேட் போட்டு அன்றைக்கி லஞ்சு வந்து சாப்பிட்டுருவோம் இன்றைக்கி வீட்டில் பீன்ஸ் இருந்ததுங்காட்டிக்கும் அதில் வந்துட்டு முட்டையெல்லாம் போட்டு பொரியலும் ரெடி பண்ணி சாதம்லாம் வடித்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து தூங்குகிற டைம் சொல்லிவிட்டு நான் பாப்பாவை தூங்க வைக்க போயிட்டேன் பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு இருந்தேன் மீன் குழம்பு உண்மையிலேருந்து செம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இந்த சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்துட்டு ஒரே டேஸ்ட்டில் வந்துட்டு எவ்ரிடே சமைக்கும்போது கொண்டு வந்துடலாம் ஆனால் வந்துட்டு இந்த ஃபிஷ் கறி வந்துட்டு ஒவ்வொரு தடவை சமைக்கும் போது ஒவ்வொரு டேஸ்ட்டில் போயிடும் எனக்கு நல்லா வரும்போது நமக்கு ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு சூப்பரான லன்ச் முடிச்சுட்டு இன்றைக்கி விலாக் வீடியோ முடிஞ்சாச்சு இதே மாதிரி இன்னொரு வ்ளாக் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்